ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட உடல் எடையை 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக குறைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத நாம் இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே ஒரு பொருளை கொண்டு உடல் எடையை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளோட இன்ட்ரோவில் சொன்னோம். அந்த ஒரு பொருளை நம்ம கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. நம்ம உடல் எடையை குறைக்கணுங்கிறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம், வாக்கிங் போனோம், எக்ஸசைஸ் பண்ணோம், அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்டுட்டு நான் சொன்ன இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களோட உடல் எடை கூடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அது குறைய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சிலர்லாம் டயட் இருந்து உடம்பை கஷ்டப்பட்டு குறைச்சிருப்பாங்க. குறைச்சிட்டு அவங்க திரும்ப நார்மல் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப அவங்களோட உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். திரும்ப அவங்க பழைய வெயிட்டுக்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறவங்களும் அவங்க டயட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டை குறைச்சாங்களோ அந்த ஸ்டேஜில் இந்த வெயிட் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அப்போ இருந்து நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் அவங்களோட உடல் எடை கண்டிப்பாக மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. தண்ணி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான, ஒரு எளிமையான ஒரு பொருள். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது. இந்த தண்ணியை சுட வச்சு நம்ம ஒரு நாளைக்கு 8 தடவை குடித்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? அது எப்படி இந்த தண்ணி வந்து நம்மளோட உடல் எடையை குறைக்குதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 8 தடவை நம்ம ஹாட் வாட்டரை குடிக்கிறதுனால நம்ம உடம்பில் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஹீட்டை, இந்த டெம்பரேச்சர் அளவை குறைக்கிறதுக்காண்டி நம்மளோட உடம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக நமக்கே தெரியாமல் வேலை செய்யும். நம்மளோட உடம்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்ப நம்ம உடம்பில் மெட்டபாலிசம் லெவல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்பில் மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாமே வியர்வை சுரப்பி மூலமாக வெளியேற ஆரம்பிக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடல் எடை குறையுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த வெண்ணித்தனியை ஒரு நாளைக்கு நீங்கள் 7 அல்லது 8 தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை ஒரே வாரத்தில் கண்டிப்பான முறையில் 10 கிலோ அளவுக்கு குறையும். தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே 1 டம்ளர் வெந்நி தண்ணியில் 1 ½ லெமனை புளிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காண்டி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இப்படி நம்ம காலை எஞ்சினே இந்த லெமன் ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்பில் முந்தின நாள் சாப்பிட்ட கழிவுகள் எல்லாமே, தேங்கியிருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். எலும்பிச்சம்பழத்தில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவி செய்யும். இப்போ காலையில் ஒரே ஒருக்க மட்டும் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு மற்ற நேரம் ஃபுல்லாகவுமே வெந்நி தண்ணி குடிக்கணும். அதாவது காலையில் சாப்பிட்ற 30 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் அளவு ஹாட் வாட்டர் குடிக்கணும். 200 அல்லது 250 மில்லி அளவு குடித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே அதே போல் 200 மில்லி அளவுக்கு ஹாட் வாட்டர் குடிக்கணும். அதே போல் மதியம் சாப்பிட்ற 30 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்படின்னு 2 தடவை ஹாட் வாட்டர் குடிக்கிறோம். அதே போல் நைட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக 7 மணிக்குள்ளே சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்றதா இருந்தால் 1 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 6:30 அப்போ நீங்கள் 1 டம்ளர் அளவு வெந்நி தண்ணி குடித்தா ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் 1 டம்ளர் அளவு வெந்நி தண்ணி குடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 7 கிளாஸ் வெந்நி தண்ணி குடிக்கிறோம். இப்படி குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்புங்கிறது சேரவே சேராது. அது அப்பப்போ வெளியேறிக்கிட்டே இருக்கும்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்கிங் போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே டபுளாக இருக்கும். நீங்கள் பண்ணலைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உடல் எடை கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்ணி தண்ணியை குடிக்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணி தண்ணியை குடிக்கிறப்ப நம்ம அந்த வெண்ணி தண்ணியை குடிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். சும்மா நடந்துக்கிட்டே குடிக்கிறது, ஃபோனை உருட்டிக்கிட்டே குடிக்கிறது இப்படிலாம் பண்ணவே கூடாது. முடிஞ்சால் நல்லா சம்பளங்கால் போட்டுட்டு ஒரு டம்ளர் வெண்ணி தண்ணியை எடுத்துகிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது ஃபோனு டிவி இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த வெண்ணி தண்ணியை ஒவ்வொரு மடக்காக ருசித்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்ணி தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்ணி தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம சருமத்தில் இருக்கிற பருக்கள் மறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சியை இது தூண்டும். நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் ரொம்பவே சீராக இயங்க ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் குடலில் ஏற்படுற மலச்சிக்கல் பிரச்சனை, நீர்ச்சத்து குறைபாடு போன்ற எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் குடல் பகுதி ரொம்ப சீராக செயல்பட ஆரம்பிக்கும். மாதவிடாய் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மையும் இந்த வெண்ணித்தண்ணிக்கு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்ணித்தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முதுமை தள்ளி போகுங்கிறது உறுதி. இந்த வெண்ணித்தண்ணியை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வர்றப்ப அப்பப்போ நமக்கு வேர்வை சுரப்பி மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் வெளியேறதுனால நம்ம முழு உடலும் சுத்தமடையுது, நம்ம குடல் பகுதியும் சுத்தமடையுது. இதுக்கு மேலே என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? ஒத்த ரூபாய் செலவில்லாமல் தினமும் இந்த வெண்ணித்தண்ணியை குடித்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் உடல் எடையை குறைக்கலாம். நம்ம உடலுக்கும் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ரெமடியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஜிம்முக்கு போகாமல் எந்த ஒரு டயட்டும் இருக்காமல் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாமல் நம்மளோட உடல் எடையை குறைக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாட் வாட்டரை யார் யாரெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு பெரும் மாற்றம் தெரியும். இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.